ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கப் நியூஸ். தீவிர பனி புயலால் 2000 யூஎஸ் ஃப்ளைட்ஸ் இப்போ வரைக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அதிபயங்கர பனி புயலால் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் யூஎஸ் முழுக்க பாதிக்கப்பட்டுருச்சு. இதனால் பல ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டாங்க. இவங்க கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு ஹாலிடேஸை பிளான் பண்ணியிருந்தாங்க. 2000 மில்லியன் மக்களுக்கு இந்த புயல் எச்சரிக்கை விடப்பட்டுச்சு. -48 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்னு நேஷனல் வெதர் சர்வீஸ் சொல்லியிருக்கு. 8 மாநிலத்தை தொடர்ந்து ஜோடோ நடைப்பயணத்தில் இப்போ ராகுல் காந்தி தலைநகர் டெல்லியை அடைஞ்சிருக்காரு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இவரோட யுனைடெட் இந்தியா மார்ச்சில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ பேசிய ராகுல் காந்தி, இந்த பயணம் நாட்டில் இருக்கும் வெறுப்பு மற்றும் பிரிவினை அரசியலுக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என் கால் தூசிக்கு சமம் என்று அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசும் சிவி சண்முகம் விரைவில் திமுகவிற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பதில் அளிச்சிருக்காரு. ட்விட்டரில் பல ஆயிரக்கணக்கான பேரை வேலை நீக்கம் செஞ்ச எலன் மஸ்க் இப்போ டெஸ்லா பக்கம் வந்திருக்காரு. எம்ப்ளாயீஸ் கிட்ட ஹைரிங் இப்போ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் குவார்ட்டரில் லே ஆஃப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஸ் ஆல் ஹைரிங் அண்ட் கட் 10% ஆஃப் ஸ்டாஃப் இன் ஜூன் அப்படின்னு இமெயில் பறந்துருக்கு. வங்கக்கடலில் கடந்த வாரம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ தாழ்வு மண்டலமாக வலுவடைஞ்சிருக்கு. இதன் காரணமாக இன்று 25ஆம் தேதி தென் தமிழக மாவட்டங்களும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டமான குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை என்னும் 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. ஷார்ட் தமிழ் நியூஸ் அப்டேட்ஸ்க்கு கப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.